அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, வைகாசி அமாவாசை 2024 உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளை பெற, உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க நான் சொல்லும் இந்த எளிமையான சூட்சமத்தை செய்யுங்கள் என்று செய்ய வேண்டும். 6/6/2024 வைகாசி 24 வியாழக்கிழமை மாலை 6:40 உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆண்தெய்வ ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதே போல உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று செய்தால் போதுமானது. அந்த வழிபாடு செய்துவிட்டு அப்படியே வராமல் ஒரு 100 ml எண்ணெய் வாங்கி அந்த கோவிலுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க. அந்த எண்ணெயை அந்த கோவிலில் பயன்படுத்தி தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைகாசி மாத அமாவாசை June 6 அருகில் இருக்கும் ஆண்தெய்வ கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு 100 ml எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அல்லது பெண் தெய்வ கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றிட்டு 100 ml எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை ஏற்றினாலும் கூடுதல் சிறப்பு. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த நேரத்தில் செஞ்சுக்கோங்க. மாலை 6:40 இதை செய்து பயன்பெறுங்கள். அன்பானவர்களே, சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த நவகிரகங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்திற்கும் பொறுப்பு. இந்த நவகிரகங்களின் அருளை பெறுவது அவசியம். நவகிரக தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதை நீக்கி நவகிரகங்களின் அருளை பெற தற்பொழுது நமது அறக்கட்டளை சார்பாக நவகிரக உபாசனை வகுப்பு 27 பயிற்சியாக வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வைகாசி அமாவாசை நமது அன்னசேவா குழுவின் அன்னதானத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.